ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீநிவன் கேமிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புது அப்டேட்டோட ரிவ்யூ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னப்பா சைடில் மியூசிக் சிம்பிளே? ஒன்றும் ரேங்க் பார்க்குறதுக்கு இப்போ பட்டன் அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. படுத்து தான் புதுசாக ஏதோ ஒரு கன்று விட்டுருக்கதாக சொல்கிறாங்க. அந்த கன்னை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் க்ளைம் பண்ணிக்கிறேன். க்ளைமால் ஆக்ஷன் விடுவாங்கன்னு நினச்சிருந்தேன், விட்டுட்டாங்கப்பா. ஒரு வழியாக ஒன்று ஒன்றா க்ளைம் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஒரு விடிவு காலம் வந்துட்டு ஈவெண்ட்டில் புதுசாக ஏதோ கொடுத்து கன் பேட் ஸ்கின்லாம் கொடுத்துருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். பார்க்கலாம். ரெண்டு எக்ஸ்பிரே டேட் முடியறதுக்குள்ளே இது யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டு அண்ணன் கொடுத்துருவாங்க. இந்த பேட் ஸ்கின் தான் அது, கோப்ரா பேட் ஸ்கின். இது வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ கன் ஸ்கின் பக்கம் போகலாம். ஃபஸ்ட்டு நான் கேரக்டர் வச்சுக்கிறேன். கேரக்டர் 7 நாள் தான் கொடுத்துருவாங்க. அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த கேரக்டரை. ஏஐ கேரக்டர் வச்சுக்கலாம். ஜெய் அண்ணனுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஜெய் கேரக்டர் வச்சுக்கலாம். இப்போ கன் ஸ்கின்ல போய் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பேட்ச் ஸ்கின். நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்மார்டாக இருக்குது. இதுதான் அந்த புது கன் MAG-7. இதுக்கு மட்டும் 8 புல்லட் உண்டு, அதுக்கப்புறம் தான் ரீலோட் பண்ண வேண்டியது வரும். வேறு ஏதாச்சும் புதுசாக கன் ஸ்கின் விட்டுருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸ்னைப்பரில் விடலைன்னு தான் நினைக்கிறேன். இது ஒன்று மட்டும்தான் விட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வேறு எதுவுமே விடலை. சரி, இப்போ அடுத்ததான் மேட்சஸ் புதுசாக ஏதாச்சும் மேட்ச் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓ, கிளாஸ் கோட் ரேங்கோட பேஜை பெருசாக இருக்குங்க. வேறு நிறைய மாற்றங்கள் வந்துள்ளது. கிளாஸ் கோட் மேட்ச் இப்போ நம்மளால் போட முடியாது, ஏன்னா சீசன் மாறுது. ஸோ அடுத்ததாக நம்ம கொஞ்சம் போய் ஒரு மேட்ச் பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள கொஞ்சம் கன் ஸ்கின் டவுன்லோட் போட்டு வந்துடலாம். கன் ஸ்கின்லாம் டவுன்லோட் போட்டு அதுக்கப்புறம் மேட்ச்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்குள்ளே போயிட்டு கன் ஸ்கின் இல்லாமல் பிறகு அடி வாங்கிட்டு வந்துடக்கூடாது. இல்லைனாலும் அடி தான் வாங்க போகிறேன். இங்கே இருந்தாலும் கன் ஸ்கின் இருந்தால் அடி வாங்க மாட்டோன்னு ஒரு தைரியம். சரி, அது ஏறிக்கிட்டு இருக்கதும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கன் ஸ்கின்ஸ்லாம் எக்யூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஏகேக்கு இந்த புது ஏகே வச்சுக்கலாம். அது 7 நாளைக்கு நான் கொஞ்ச நாள் தான் கொடுத்துருவீங்க. வேறு ஸ்காருக்கு அந்த புது ஸ்கின் வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெண்டு நான் யூஸ் பண்ணவே இல்லை. குப்பிட் ஸ்கார் நல்லா இருக்குன்னு அதே யூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக வேறு எல்லாத்துக்குமே கன் ஸ்கின் டவுன்லோடில் தான் இருக்குது. ஃபேமஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ M60 இது 3 நாள் தான் இருக்குது. எல்லா கன் ஸ்கின்னும் எக்யூப் பண்ணியாச்சு. M10 டவுன்லோட் போட்டுக்கலாம். வேறு AWM ரெடியாக இருக்குது. அடுத்தது எல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஒரு வாட்டை எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஹா, பேட் ஸ்கின் பார்த்தாச்சு ஆல்ரெடி. இருந்தாலும் ஒரு வாட்டை காமிச்சுட்டேன். இப்போ மேட்சுக்கு போக நம்ம தயாரான நிலையில் உள்ளோம். ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்சை செலக்ட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி காஸ்டியூம் போட்டுக்கலாம். இந்த புது காஸ்டியூம் இதோ வந்துருக்குன்னு சொன்னாங்க கோல்ட்ரையில். அதை ஃபின் பண்ணுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம 10 டோக்கன் இருக்குது. 10 டோக்கனில் M79 போட்டிருக்கேன். M79 இதோட பேர் என்னது, மிட் நைட் மாஃபியா. இந்த கன் ஸ்கின் உள்ளதான் பார்த்துக்கலாம். 10 டோக்கன் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு போன்ஃபயர், அடுத்தது ஒரு 24 நேரத்துக்கு கொடுத்துருவாங்க. இப்போ 10 ஸ்பின் போட போகிறான். 10 ஸ்பின் உள்ளமா உள்ளாதான் உள்ளலை, ஒரே ஒரு ஸ்பாசஸ் மட்டும் வளர்ந்துருக்கு. அதை வச்சு என்ன பண்ணணுமோ. மொத்தம் ஒரு 6 நாளைக்கு கொடுத்துருவாங்க. இன்னும் 2 டோக்கன் கிடைக்கும் இந்த பாக்ஸ் சைடில் உள்ள பாக்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. அதையும் இப்போ வேறு ஸ்பின் பண்ணி விட்டு பார்த்துடலாம். 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு இருக்குது. 8 நாளைகளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு 73 டோக்கன் இருக்குது. ஸ்பின் பண்ணலாம், உழுதா விழலையான்னு பார்த்துருவோம். லேஸில் உள்ள மாதிரி தெரில, பார்த்து இது ட்ரை பண்ணோம். முதல் 10 ஸ்பின்ல கிடைக்கல. மிச்சம் 63 டோக்கன் இந்த 10 ஸ்பின்லேயும் கிடைக்கல. மிச்சம் எத்தனை டோக்கன் இருக்குது? 54 டோக்கன் உள்ளதே. முதல்ல கலெக்ட் பண்ணிக்கணும் சைடில் உள்ள பெட்டியில் உள்ளதெல்லாம். இப்போ அடுத்ததாக இப்போ ஸ்பின் பண்ணுவோம், கிடைக்கா கிடைக்கலையா.
இந்த ஸ்பின்லேயும் கிடைக்கல, மிச்சம் 40 டோக்கன் ரிட்டரு இதுலேயும் கிடைக்கல. இப்போ கிடைக்கும் கிடச்சிடுச்சு, வெறித்தனம் வெறித்தனமாக இருக்குது. இதில் தலை தான் எனக்கு சூப்பராக பிடிச்சிக்கு. துறவி கெட்டப் இது ஏன்சியம் ரோம் துறவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிட்ட தான். இன்க்யூபேட்டர் ஆல்ரெடி பார்த்த ஸ்கின் ஓட்டுருங்க, மொட்டை உருவம் இன்னும் போல நினைவேன். இப்போ அடுத்ததாக இப்போ மேட்ச் போகலாம். அது முன்னாடி ஃபஸ்ட்டு கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த புது ட்ரெஸ் போடுவோம், மேட்ச்சுக்கு போகிறேன். குயிக் எக்யூப் கொடுத்தாச்சு, ஷூ மட்டும் மாற்றிக்கலாம். அந்த ஷூ கொஞ்சம் நல்லா இல்லை. அடுத்தது ஷூ மட்டும் இப்போ மாற்றணும், ஒயிட் கலர் ஷூ போட்டுக்கலாம். எனக்கு இப்போ டைமண்ட் ராயல் வவுச்சரும் என்கிட்ட இருக்குது. டைமண்ட் ராயல் வவுச்சர் அது விட்டோன்னே 10 ஸ்பின் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பெர்மனெண்ட் எடுத்துடலாம். இப்போ துறவி ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, மேட்ச்சுக்கு போக ரெடியாக இருக்கலாம். ஒயிட் ஷூ போட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறது பப்ஜி மாதிரி மாற்றி தாங்க இன்றைக்கி பப்ஜியில் வர மாதிரி வருது பார்த்தீங்களா. உள்ளே ஜாவோ போட்டும் போட்டும் இது இந்த ஃபோட்டோ நச்சுன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மேட்சில் என்ன எடுக்கலாம், ஏதாச்சும் புதுசாக போட்டு MB40 விட்டுட்டான், MB40 விட்டுட்டான், MB5 MB40 விட்டுட்டான். ஏன் கதறான்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு MB40 லவ்வர் தான். இப்போ புதுசாக அது என்னதுடா மேக்னெட்டிக் ஷீல்டு, இது என்னதுன்னு தெரில. சரி இப்போ நம்ம G18 மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புற வேண்டியதான். செட்டிங் சார் கர்ணை கொடூரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை மாற்றும் அந்த இடத்துல குத்து வச்சு வந்துட்டு இந்த ஒரு மேட்ச் அடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். என் செட்டிங்ஸ் பழைய செட்டிங்ஸ், எனக்கு மூணாம் செட்டிங்ஸ், என் பழைய செட்டிங்ஸ் வெறி வேறு மாதிரி இருக்கும். அந்த செட்டிங்ஸ் நச்சுன்றது. ஆனால் என்ன செய்யணும், இப்போ அந்த செட்டிங்ஸ் எப்படி வைக்க போகிறாங்க இதில், அந்த செட்டிங்ஸ் மறந்து போயிட்டு எப்படி வேறு இருக்கும்ன்ட்டு. இப்படி தான் இருக்க போதும். இது சைஸ் பெருசாக வச்சுருவேன், ஸ்கோ பட்டன் அங்கே தூக்கி போட்டுருவேன். அடுத்து வேறு புதுசாக ஏதோ பட்டன் வந்துடுமா இதில், ஐயோ அதுக்குள்ளே நான் கேட்டேனே. தெரியும் செட்டிங் செட் பண்ணதிலே தெரியும் எலிமினேட் ஆவான்ட்டு, என்னோட ஆய் வந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி செட் பண்ணுவான் அதுக்கு முன்னாடி, அவன் அடிக்க முடியும். ஸோ இப்போ டிஃபீட் ஆயாச்சு நினைக்கிறேன், டிஃபீட் ஆயாச்சு சொன்ன மாதிரியே. இந்த மேட்சில் டெசர்ட் ஈகில், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த மேக்னெட்டிக் பவர் அந்த ரெண்டு அந்த கண்ணு எடுக்கலாம். அந்த கன்னோட பவர் என்னன்னு பார்க்கலாம். அந்த குளோவல் அந்த மேக்னெட்டிக்கோட பவர் என்னன்னு பார்த்துருவோம் இந்த மேட்சில். நான் நினைக்கிறேன் அது கன்ஸ் எல்லாம் அடி இழுத்துக்கிடும்னு நினச்சிருக்கேன். அதுக்குள்ளே வச்சு பிளேயரால் நம்மளை அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது கன்னெல்லாம் இழுத்து வச்சுக்கிடும்னு நினைக்கிறேன். அப்படி இழுத்து வைக்க போய் தான் அதுக்கு பேர் மேக்னெட்டிக்னு வச்சுருக்கணும். இப்போ மேக்னெட்டிக் ஒன்று இருக்குது, எம்மி வாரம்னு நினைக்கிறேன், வாராப்பில் நினைக்கிறேன். அம்மா வாராப்பில் ஒருத்தர் அண்ணன் அத்தோ எப்படி நான் வாரம் வைப்பேன். இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் வச்சிட வேண்டியது தான். ஐயா வந்துட்டானே ஒன்றும் இப்போ அடிக்கானே, அவங்க இதில் கண் இருக்க தான் செய்த. இப்போ இதோட பவர் என்ன தான்ப்பா இருக்கும், இதோட பவர் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கேன். இந்த மேட்ச் முன்னாடி நமக்குலாம் தெரிய முடியுமா எப்படின்னு தெரில. அடிச்சு விட்டாங்க பயவுள்ள, இந்த பயவுள்ள எயிட் பாஸ் மண்டே வச்சுட்டு அலையுதுங்க அங்கேயும். இவர் அண்ணா தங்கனே நக்க விட்டாப்பா, இவர் MB40 வச்சு துப்பு டும்பா டும்பாப்பா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு பயவுள்ள. அவரையும் மேக்க வச்சு நான் பண்ணி விட்டாங்க. இப்போ இருக்கிறது நம்ம இப்போ இருக்கிறது நம்மளோட எலைட் பாஸ் மண்டை தான். அவர் அடிப்பாரா மாட்டாரா, அடிப்பாரா மாட்டாரா அதான் கேள்வி. அவரே அடிச்சு விட்டாங்க. டெசிடிகள் பொருட்களாம் நாய். இப்போ 2-2 அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 2 முட்டை தான். இந்த மேட்ச் கரெக்டாக புது கன் எடுக்கலாம். புது கன் வந்து அடிக்க முடியும், டபுள் ஷாட் கன் மாதிரி அடிக்கிறதுன்னு சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி அதுமாதிரி 8 புல்லட் தான். எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு அடிக்கிறதுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் போகிற அதே ரூட் வழியாக போகிறோம். இந்த துறவி ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒயிட் ஷூ மாற்றினது நல்லா இல்லை. அதுக்குள்ளே ஷூ போட்டால் தான் நடிச்சுன்னு இருக்குது. இதுக்கு மண்டை மட்டும்தான் நல்லாயிருக்கு, கொஞ்சம் துறவி சட்டை அந்த பேண்ட்டும் சொல்கிறது நல்லா இல்லை. ஃபோன் வேறு ஒருத்தர் அந்த நேரம் பார்த்துட்டு
வரவே மாட்டேங்கான். நான் தான் போகணும் போல இருக்கு. ஓடு 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 ஓடு, சடு குடு சடு குடு ஓடு. ஏதோ மாற டக்கு டக்குன்னு மாறுது புதுசாக. ஆ, பட்டனை கண்டுபிடிச்சிட்டேன், புது பட்டன். இப்படி முன்னாடி முன்னாடி பார்க்காது தான் அந்த புது பட்டன் வச்சுருக்கேன், புது பட்டன். நம்ம பின்னாடி ஓடி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எடுக்குது. வந்துட்டான் வந்துட்டான் என் எனிமி. ஒன்றும் எனிமி கிட்டே போய் லட்டுவாக சிக்கிக்கிட்டேனே, என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன். ஐயோ ஸ்ட்ரக் ஆகுதான், என்ன உள்ளே போ. ஸ்டோலியை முடிச்சுட்டாங்க. டீம்மேட்டு பெரிய டேஷ் மாதிரி போகிறப்பல என்ன அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற டீம்மேட் எங்கே உட்காந்துருக்காப்பலன்னு பார்ப்போம். எலைட் பாஸ் மண்டை தான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், சொன்ன மாதிரி அவரே தான் எலைட் பாஸ் மண்டை. எலைட் பாஸ் மண்டை என்ன பண்ணுதாருன்னு தெரில. ஒன்றும் இவர் ஃபோனில் சிக்கி செத்துருவாருன்னு நினைக்கிறேன் இவர். நான் மறுபடி மறுபடியும் ரீவே பண்ணிட்டே இருக்கான். ரீவே பண்ணுவான் எலைட் பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு தெரியல. மறுபடியும் போட்டார், ஃபோன்லே சிக்கிட்டாரு. அப்போ எனிமி சோழி முடிச்சிடுவான், முடிச்சிட்டான். இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக வரல, இந்த நாள் ட்ரை பண்ணுவோம். அடுத்த மேட்ச்சு கொஞ்சம் ஏழு அப்படியே எடுத்து ட்ரை பண்ணுவோம். இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு நான் ரிவ்யூக்காக வந்தேன், அதனால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏடபிள்யூஎம் வச்சு ட்ரை பண்ணுவோமே. மறுபடியும் ஏடபிள்யூஎம் கடைசி இடத்தையே அடைந்துள்ளது. எம்பி பார்ட்டி வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ஆனால் என்ன செய்ய, என் பழைய அடியில் தான் எம்பி பார்ட்டி ஸ்கின் இருக்குது, இந்த அடியில் எம்பி பார்ட்டி ஸ்கின்னே கிடையாது. கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் அந்த ஐ பட்டன் வச்சுட்டு எச்சலாக வருது, அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம் அதை. ஒன்றும் இப்போ ஏடபிள்யூஎம் வச்சு ஆற பொழந்துக்கிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது, டக்குன்னு நாகாயிருவேன். இனிமி வரானா வரானா, வருவானா வருவானா வரானா, வந்துட்டான் 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 வந்துட்டான், தீரா தீராமின்னு க்ளோவல் போட்டான் நாய். ஐயோ முடிச்சிட்டானே. எம்பிஃபை வச்சே சோழியை முடிச்சிடுறாங்க இப்போ நமக்கு. ஒன்றும் அவள் மேலே வச்சு அடி, அவ்வளோ ஒரு ஏடபிள்யூஎம் கூடதான் மேலே. அவன் பேர் என்னமோ போட்டிருக்கேன். ஆ, எலைட் பாஸ் மண்டையன். எலைட் பாஸ் மண்டையா, அடிக்க போறியா? க்ரோனோ கேரக்டர் அடிக்க முடியாது, நீ தெக்க போய் நக்க போண்டுக்கு மாட்டாக் டுண்டாக் மாட்டாக். ஆனால் இப்போ சோழி முடிச்சிடுவாங்க எலைட் பாஸ் மண்டை. எனக்கு எலைட் பாஸ் மண்டையா, போட போகிற கொண்டையா டுண்டாக் மாட்டாக். இந்த மாதிரி தோத்துற போகிறோம், தூக்க போகிறோம், சந்தோஷமாக தூக்க போகிறோம், தோக்க போகிறோம், தோக்க போகிறோம். சோழி முடிச்சிடுறாங்க. ஓண்ணா மறுபடியும் ஒன் டாப்பில் எலைட் பாஸ் பண்ணேன். இதுதான் சோழி முடிச்சிடுவாங்க, ரொம்ப கஷ்டமாக. இப்போ அதுக்குள்ளே அவரை சோழி முடிச்சிடுவாங்கன்னு நேரேன். இங்கே பாருங்க, அடிக்கவே மாட்டார். அவருக்கு ட்ரிபிள் நேம் ப்ளஸ் சொல்லிட்டு நினைக்கிறேன், பாவம் அடிக்கவே மாட்டுக்காரு. சோழியை முடிச்சிடுறாங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். ஸ்ரீ நவீன் கேமோ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.